அகிலங்களின் இறைவன் தன்னுடைய அருட்கொடையை நமக்காக எங்கெல்லாம் விரித்து வைத்திருக்கின்றான் என்று அறிவதற்காக நம்மை நேர்வழியில் நிலைப்படுத்தி நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் உள்ளங்களில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தன் கட்டளைகளை வேதங்களாக இறக்கியிருக்கிறான். அந்த வேதங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும். வேதங்கள், வேதம் என்று சொன்னால் வித்தை என்று பொருள்படுகிறது. வித்தை என்றால் சிறந்த அறிவு. சிறந்த அறிவு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிறது. வீணான அறிவு வாழ்க்கையை வீணாக்குகிறது. இந்த சிறந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இறைவன் என்ற மகாசக்தியின் கட்டளைகளை நாம் அனுதினமும் சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாழ்வு என்பது துக்கப்படுவதற்காக அல்ல. பிரச்சனைகளை கையில் வைத்து கொண்டு சீரழிந்து போவதற்காக அல்ல. வாழ்க்கையை நாம் மிகச்சிறந்த அளவில் அதனுடைய உச்சத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு பேரானந்தத்தை தரும், மரண பயத்தை நீக்கும். வாழ்க்கை அதனுடைய உச்சத்தில் அதனுடைய பல பரிமாணங்களிலும் நாம் வாழ தவறிவிட்டால் நாம் நிராசைப்பட்டவர்களாக வேதனையோடு மரணிக்கின்ற காலம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே வாழ்க்கை நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பை வழங்குகிறதோ, எங்கெல்லாம் நம்மை அழைத்து செல்கிறதோ அங்கெல்லாம் நாம் தூய உள்ளத்தோடு பயணப்பட வேண்டும். இந்த பொருள்களின் அடிப்படையில் ஏதோ சிலவற்றை சம்பாதித்து வைத்து கொண்டு அவற்றின் பின்னால் அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு அலைந்து கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. வாழ்வு என்பது சுகந்தமானது, அற்புதமானது, எல்லையற்றதாக இருக்கிறது வாழ்க்கை. ஆகவே நாம் ஒரு குறிப்பிட்ட கால தவணையின் பேரில் இந்த உடம்போடு வாழ்கிறோம். இந்த உடம்பு குழந்தையாய் பிறக்கிறது, பின்பு யவனமாகிறது, அதாவது இளமை அடைகிறது. அங்கு பல அனுபவங்களை பெறுகிறோம். பின்பு முதுமை மெதுமெதுவாக நம்மை வந்து அடைந்து விடுகிறது. எத்தனை வலுவானவர்களாக நாம் நம்மை உணர்ந்திருந்த பொழுதிலும் ஒரு காலகட்டத்தில் வலு குறையும், உடம்பு அதனளவில் தளர்ச்சி அடையும், இளமையில் இருந்தது போல ஆற்றலும் வலிவும் இருக்காது, நாம் நிச்சயமாக அயற்சி அடைவோம். அந்த நேரத்தில் உடம்பு ஒத்துழைக்க மறுக்கின்ற நேரத்தில் அறிவு பிரகாசமாய் யாருக்கு மலர்கிறதோ அவர்களே பெரியோர்கள். பெரியோர்கள் எனப்படுபவர்கள் உடம்பு தளர்ச்சியாக இருக்கும் பொழுதும் தங்களுடைய மனதின் வெளிச்சத்தில் அறிவு கூர்மையில் நிச்சயமாக நிம்மதியாக வாழ்பவர்களாகவும் இன்னும் பிறருக்கு வழிகாட்டுபவர்களாகவும் அமைந்து விடுவார்கள். உடம்பை பற்றிய கவலை யாரை நெருக்குகிறதோ, இளமையில் ஏதேனும் என்றால் கவலைப்படலாம், முதுமையில் உடம்பு ஒத்துழைக்க மறுக்கின்ற நேரத்தில் அதனளவில் கவலைப்பட்டு தெரிவதை விடுத்து நம்முடைய மனதின் தூய்மையில் கவனம் செலுத்தி நிச்சயமாக இந்த உடம்பு நிலையாது என்பதை கவனத்தில் கொண்டு அதை பராமரிப்பதை பெரும் சவாலாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதை பேணுவதை ஒரு
விளக்கமாக விளக்காக ஒரு செயலாக நாம் நம்மிடம் நம்மை ஆக்கி கொண்டு விட்டால் இந்த உடம்பும் பெரிதாக நம்மை பாடுபடுத்தாது. ஆகவே ஒரு வயதிற்கு மேல் மரணம் நம்மை நெருங்குகின்ற காலத்தில் நாம் நம்மை திடப்படுத்தி கொண்டு இந்த உடம்பின் நிலையாமையை அறிந்து அதற்கு ஒரு சிறிது கவனம் செலுத்தி பெரும்பாலான நேரத்தில் இறையாற்றலை இறைவனின் அருட்கொடையை சிந்தித்தவர்களாக இறைவனை நேசிப்பவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். There is one host and 10 participants in this conference. ஆகவே வாழ்வு எது மரணம் எது என்பதற்கான பொருளை நாம் அறிய தலைப்பட வேண்டும். வாழ்வானது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, நிச்சயமாக பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது வாழ்வு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் வாழ்கிறோம், பிறரின் தாலாட்டிலும் சீராட்டிலும் நாம் வளர்கிறோம். அதுபோலவே சிறு குழந்தைகளை நாம் வளர்க்கிறோம். ஒரு வயதிற்கு பின்பு உலக அறிவு புகட்டப்படுகிறது. நிச்சயமாக இறை அறிவிலிருந்து, இறைவன் கொடுத்த வாழ்க்கையிலிருந்து, முழுமையான அறிவிலிருந்து நாம் உலக அறிவு என்று அறியாமைக்குள் குதிக்கிறோம். உலக அறிவு என்பது நிச்சயமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது நமக்கு உலகமே உலகம் நமக்கு அறிவிக்கும் பொழுது, உற்றார் உறவினர்கள் மற்றவர்கள் அறிவிக்கும் பொழுது புதிதாக இருக்கிறது. அந்த அறிவை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம், முடிந்த அளவிற்கு கற்றுத் தேர்கிறோம். பின்பு யவனம் வருகிறது, இளமை வருகிறது, புது புது உணர்வுகளும் உணர்ச்சிகளும் வருகின்றன, சிந்தனைகள் வருகின்றன, கற்பனைகள் வருகின்றன, ஆசைகளும் அளவு கடந்த உலகத்தின் மீது பிரியமும் ஏற்படுகிறது. நாம் புதிதாக நம்மை உணர்கிறோம், வலுவாக உணர்கிறோம், ஆற்றலாக உணர்கிறோம். யாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற வேட்கையோடு நாம் வாழ்கிறோம். ஒரு சிறிது காலம் மிகச்சிறந்த மகிழ்ச்சியோடு இந்த இளமை கழிகிறது. பின்பு திருமணம் போன்ற வைபவங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது அதில் சிறிது அனுபவங்களை பெறுகிறோம். அப்படி அனுபவங்களை பெறும் பொழுது நமக்கு போராட்டம் தொடங்கி விடுகிறது. யவனத்தில் தனிமையாக நண்பர்களோடு இருக்கும் பொழுது, படித்து கொண்டு இருக்கும் பொழுது இருக்கின்ற சந்தோஷமும் ஒரு களிப்பும் திருமணமான பிறகு பெரும்பாலும் நம்மிடம் தொலைந்து போய்விடுகிறது. ஏனென்றால் எது சுகம் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதன் வழி நடத்துவதில் ஏற்படுகின்ற தடங்கல்கள், தேவைகள், இன்னும் மனம் செய்து கொண்ட பெண்ணின் மனைவியின் தேவைகள் இவையாவும் நெருக்கடியாகிறது. ஏனென்றால் தனித்த மனமாக இருந்த நாம் இப்பொழுது இரண்டு மனங்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. எவ்வாறு ஒரு பெண்ணோடு கூடி வாழ வேண்டும் என்ற அறிவு நமக்கு புகட்டப்படுவதற்கு முன்பாகவே, இறையறிவாக தரப்படுவதற்கு முன்பாகவே நாம் திருமணத்தில் ஈடுபட்டு விடுகிறோம் உணர்ச்சியின் வாயிலாக. ஆகவே பெரும்பாலும் உணர்ச்சிகள் தீர்ந்த பின்பு உண்மையான உணர்வுகள் தலையெடுக்கும் பொழுது அதனை நாம் சந்திக்கும் திறனற்றவர்களாக ஆகிவிடுவதன் காரணமாக சண்டையும் அம்பும் முழக்கும், குடும்பத்தில் பிரச்சனையும் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இது வாழ்வா மரணமா, இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். வாழ்வு என்பது சுகமானது,
வாழ்வு என்பது உலக சுகங்களில் திளைத்திருப்பதல்ல. உலக சுகங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அது கொடுக்கும் சுகத்தை தாண்டி பேரன்பில் சுகமாக இருப்பது, அன்பில் சுகமாக இருப்பது வாழ்வு. பொருட்களில் சுகமாக இருப்பது மரணம். ஆகவே ஒரு பெண்ணின் பேரழகில் மயங்கி ஒரு ஆண் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான என்றால், ஒரு ஆணின் வசதி வாய்ப்பில், அவனுடைய அறிவாற்றலில், அவனுடைய அழகில் மயங்கி ஒரு பெண் வாழ்வை ஏற்றுக்கொண்டாளேயானால் பெரும்பாலும் பொருளின் அடிப்படையில் அந்த வாழ்க்கை அமைந்து விடுவதன் காரணமாக அந்த வாழ்க்கை இருவருக்கும் நரகமாகவே ஆகிவிடுகிறது. அவர்களுக்குள் உணர்ச்சிகள் இருக்கும், தாகங்கள் இருக்கும், ஆனால் அன்பு என்பது இருக்குமா என்பது சந்தேகம். ஆகவே இல்வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண் என்பதை, ஆண் என்றால் என்ன என்பதை பெண் அறிந்திருக்க வேண்டும், பெண் என்றால் என்ன என்பதை ஆண் அறிந்திருக்க வேண்டும். இல்லற வாழ்க்கையில் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். நாம் அதை விடுத்து பொருட்களின் பின்னால், ஆடம்பரங்களின் பின்னால், பிறருடைய வசதி வாய்ப்புகளின் பின்னால் என்ன வேலையில் இருக்கிறார்கள், எவ்வளவு ஈட்டுகிறார்கள் என்றெல்லாம் கணக்கு பார்த்து உள்ளத்தின் அழகை மறந்து மனதின் கூச்சலில், வெறியாட்டத்தில் நாம் திருமண வாழ்க்கையை மேற்கொள்கிறோம். உண்மையான அன்பு துளிர்க்க வேண்டிய இடத்தில் பேராசை துளிர்த்து விடுகிறது, பெருமை தலை காட்டுகிறது. வீடு இருந்தால், கார் இருந்தால், தோட்டம் இருந்தால், துறவு இருந்தால், இன்னும் மக்கள் தொகையில் பொழுத்திருந்தால் நாம் சிறந்த வாழ்க்கையை பெற்றுவிட்டவர்களைப் போல அறிகிறோம். ஆனால் இல்லறத்தில் பெரும் சுகம், அதாவது உலக சுகத்தை தாண்டி நாம் இணைவதனால் ஒரு சுகம் ஏற்பட வேண்டும். அது காமத்திலிருந்து நம்மை கடவுளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ்பவர்களாக இல்லை. நாம் உடம்பின் இச்சையில் வாழ்கிறோம், அழகாக நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோம், அழகாக இருக்க பிரியப்படுகிறோமே தவிர, நிச்சயமாக உடம்புக்குள் மனதிற்குள் மறைந்திருக்கும் வலிமையான உலக சுகம் தாண்டிய ஒரு எல்லையற்ற அன்பின் ஆழத்தில் நாம் வாழ்வது இல்லை. அதனால் இந்த வாழ்க்கை நரகமாக இருக்கிறது. ஆண் பெண் இணைவு என்பது கடவுளை காட்டுவதாக இருக்க வேண்டும். கடவுள் என்றால் பேரன்பு. அந்த பேரன்பில் திளைப்பவர்கள் நிச்சயமாக வாழ்கிறார்கள். அழகில் பொருளின் அடிப்படையில் வாழ்பவர்கள் நிச்சயமாக தாழ்கிறார்கள். இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு மனங்கள் ஒன்றிணைகின்றன. ஆண் என்ற மனமும் பெண் என்ற மனமும் இணைகிறது. பின்பு ஆண் என்ற உடலும் பெண் என்ற உடலும் இணைகிறது. இவற்றின் மூலம் ஒரு சுகத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சுகம் நீடித்த சுகம் அல்ல. அது அவ்வப்போது தோன்றி மறையக்கூடிய சாதாரண சுகங்கள். அந்த சுகமே பெரும் சுகமாக நாம் கருதி கொள்கிறோம். ஆனால் ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது இணைகின்ற வழிமுறை, இணைகின்ற நிலைமை, இவையெல்லாம் நமக்கு நாம் அறிந்திருப்போமேயானால் அதை போல கடவுளை அடைகின்ற வழி வேறொன்றுமில்லை, பேரன்பை அடைகின்ற வழி வேறொன்றுமில்லை. ஆகவேதான் ஞானவான்கள், பெரிய மகான்கள், ஔவையார் போன்றவர்கள் கூறியிருக்கிறார்கள், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறத்தை தவிர ஒரு நல்ல அறம் இருப்பதாக அவர்கள் கருதவில்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார். எனவே நாம் வாழ்கிறோமா அல்லது வாழ்வது போல் தினமும் சாகிறோமா என்று பார்த்தால், வாழ்வது போல நாம் சாகிறோம். ஏனென்றால் நம்முடைய கண்கள் யாவும், மனம் யாவும், நம்முடைய முயற்சிகள் யாவும் அன்பை பெறுவதை, அன்பை வளர்ப்பதை விடுத்து பொருளை
வளர்ப்பதில் நாம் முனைந்து விட்டோம். உலகத்தை எவ்வளவு வளர்த்தாலும் அது நம்மோடு ஒட்டாது. அது உறவினர்களாக இருந்தாலும், பொருட்களாக இருந்தாலும், கல்வி அறிவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது நம்மோடு ஒட்டாது. ஆகவே நாம் உலகத்தோடு அளப்பரிய வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் அன்போடு ஒட்ட வேண்டும். அன்போடு நாம் உறவு கொள்ள வேண்டும். அன்பை தவறி சிந்திப்பதற்கு இங்கு எதுவும் இல்லை. அன்பு என்றால் என்ன? முதலில் அன்பு செய்ய பழக வேண்டும். நடுவு நிற்றல், நடுவு நிலைமை தவறாதிருத்தல், சமநிலையை பேணிக்கொள்ளுதல் வாழ்வாகும். சமநிலை தவறும் பொழுது துன்பம் தானாகவே நம்மை ஆட்கொண்டு விடும். ஆகவே சமநிலை என்பது நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அதை போல பிறரும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது. நாம் பிறரை நமக்கு சமமாக, நம்முடைய மனநிலை எதையெல்லாம் விரும்புகிறதோ அதை போல மற்றவர்களும் விரும்புவார்கள் என்று கருதி நம்முடைய ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு செயலையும் ஆக்க வேண்டும். நாம் பெருமையில் திளைத்தவர்களாய் நமக்கு மட்டும் ஏதோ கொம்பு முளைத்திருப்பதாய் எண்ணிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது மரணமாகும். அது நிச்சயமாக சுகத்தை தராது. உலகத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பிறரை சார்ந்ததாகவே இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்துவிட முடியாது. உலக தேவைகளில் எந்த ஒன்றையும் பிறருடைய உதவி இல்லாமல் பெற்றுவிட முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஞானத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பெரியவர்களோ சிறியவர்களோ, அவர்களுக்கென்று தனித்தனியாக ஒரு உலக ஞானம் இருக்கிறது. ஏதேனும் ஒரு காரியத்தை ஒரு செயலில் அவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய தேவைகள் யாவும் உலகத்தார் எல்லோரிடமும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் முதலில் அறிந்து நாம் செயல்பட துவங்க வேண்டும். This service is provided by freeconferencecall.com. There is one host and 11 participants in this conference. All participants are muted and they can unmute themselves. ஆகவே நாம் நம்முடைய கவனத்தை அன்பின் பக்கம் திருப்ப வேண்டும். அன்பு என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். பிறரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நம்மால் மிகவும் முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. யாரொருவரையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உலகத்தில் மரணம். உடலை விடுவது அது பேரின்பம் என்பதை நாம் உடலை விடும்பொழுது தான் நமக்கு தெரியும். நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து வேறொரு வாழ்க்கைக்கு மாற்றப்படுகிறோம். அப்படி மாற்றப்படும் பொழுது நாம் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தால், அன்பில் திளைத்தவர்களாக இருந்திருந்தால், இறைவன் அளித்தவற்றிலிருந்து நாம் தாராளமாக செலவு செய்து இந்த வாழ்க்கையை துய்த்தவர்களாக இருந்திருந்தால் மரணம் நம்மை பயமுறுத்தாது. இதற்கு மாறாக வாழ்பவர்கள் எல்லோரும் உலகத்தில் நித்திய மரணத்தை அடைந்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் மரணத்தீயில் வாட்டப்பட்டவர்களாக, துன்பவாளிகளாகவும் வாழ்கிறார்கள். ஆகவே நாம் மரணம் வருவதற்கு முன்பாகவே இறைவன் நமக்கு அளித்தவற்றிலிருந்து தாராளமாக செலவு செய்து நமக்குள் செலவு செய்து கொண்டு வாழ வேண்டும். இல்லையேல் மரணம் நம்மை தின்னும் நேரத்தில் நாம் இறைவனிடம் நிச்சயமாக புலம்புவர்களாக இருப்போம். என் இறைவனே, என் தவணையை சிறிது பிற்படுத்தக்கூடாதா? அவ்வாறு நீ பிற்படுத்துவாயின் நான் நன்மையாளர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அவன் கூறுவான்.
என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே இறைவன் நமக்கு எதிலெல்லாம் உலகத்தில் உலகப் பொருள்களாக அளித்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் தாராளமாக செலவு செய்து வாழ வேண்டும், எவற்றையெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினானோ என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும். எதை செலவு செய்ய வேண்டும்? நம்மிடம் இருப்பதை யாவற்றையும் நமக்காகவும் பிறருக்காகவும் செலவு செய்ய வேண்டும். உலகம் தீர்ந்து விடுவதல்ல, எடுக்க குறையாத அட்சய பாத்திரம் உலகம். அதிலிருந்து எடுப்பது நம்முடைய வேலை அல்ல, கொடுப்பது நம்முடைய வேலை. இதை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். எடுப்பது நம்முடைய வேலை அல்ல, கொடுப்பது நம்முடைய வேலை. கொடுப்பவர்கள் நிறைகிறார்கள், எடுப்பவர்கள் குறைகிறார்கள். ஆகவே இறைவன் நம்முடைய மனதை நிரப்புகிறான். அது உள்ளத்திலிருந்து நிரப்பமாக நம்முடைய மனதிற்கு வருகிறது. மனதிற்கு வருகின்ற யாவற்றையும் நாம் நேரிய வழியில் செலவு செய்துவிட வேண்டும். வளர்த்தெடுக்க வேண்டியது மனதில் பொறாமையும் அருவறுப்பும் பொறுத்து கொள்ள முடியாத தன்மையும் புகுகின்ற நேரத்திலெல்லாம் அதை வெட்டி வீழ்த்தி விட வேண்டும். பின்பு அன்பு என்பது மனதில் தானாகவே வளரும். அதை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். உள்ளத்தில் இருப்பது மனதிற்கு வரும்பொழுது பொருளாக வருமையானால் அதை செலவு செய்து விட வேண்டும், அருளாக வறுமையானால் அதில் மனதில் வளர்த்தெடுக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உலக வாழ்க்கையை பெரும்பாலும் நாம் மரண வாழ்க்கையாகவே வாழ்கிறோம். நமக்கு எதிலும் நிம்மதி இல்லை, எல்லாவற்றிலும் துன்பம் இருக்கிறது. இதற்கு காரணம் நாம் சமநிலையில் நம்மை பழக்கவில்லை. சமநிலையில் பழக்குவதென்றால் நிச்சயமாக நன்மையும் தீமையும் நம்மை மகிழ்விக்கும் அல்லது நம்மை துன்பப்படுத்தும். நன்மை மகிழ்விக்கும், தீமை துன்பப்படுத்தும். இவை இரண்டுக்கும் இடையில் சிக்கலாகி விடாமல் நன்மையும் தீமையும் அறிந்து செயல்படும் பொழுது நாம் சமநிலையில் நிற்கக்கூடிய ஒரு அறிவு நமக்கு பிறக்கிறது. இது சிறந்த அறிவாக போற்றப்படுகிறது. இந்த சிறந்த அறிவே வித்யை எனப்படுகிறது. இந்த வித்யை தான் வேதம் புகட்டுகின்ற அறிவாகும். இந்த வேதம் புகட்டுகின்ற அறிவு மிகச்சிறந்த அறிவாக இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய சிந்தனை யாவும் வேதத்தை எவன் கொடுத்தானோ அவனை பற்றியே இருக்க வேண்டும். அந்த வேத அறிவை நிச்சயமாக அவன் பேரறிவாக நமக்கு தருவான். வேதஞானம் பெற்றவர்கள் விண்ணையும் மண்ணையும் பெற்றவர்கள் ஆகிறார்கள். இன்னும் இறைவனின் அருகில் இருப்பவர்களாகவும் அவர்கள் ஆகிறார்கள். வேதஞானம் என்பது சாதாரணமல்ல. வேதத்தில் கூறப்படுகின்ற ஒவ்வொரு கட்டளையும் நாம் பின்பற்றுவோமேயானால் நிச்சயமாக மிகச்சிறந்த வேதஞானம் பெற்றவர்களாக இறைவன் நம்மை ஆக்குவான். அவ்வாறு வேதஞானம் பெற்றவர்கள் கண்ணசைவில் உலகத்தில் காரியங்களை நிகழ்த்துகிறார்கள், விரும்பியதை அடைகிறார்கள், விரும்பியதை செலவு செய்கிறார்கள். அவர்கள் எண்ணுகின்ற காரியம் யாவும் கண்மூடி கண் திறப்பதற்குள் அவர்களுக்காக ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு வரமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்ற தன்மையில் நாம் ஆகிவிடுமேயானால் மனதிலிருந்து உலகத்தை நோக்கினால் நாம் மனித மிருகம், மனதிலிருந்து நாம் உள்ளத்தை நோக்கினால் நாம் மனிதர்கள். ஆகவே மனம் சமநிலையில் இருக்க வேண்டும். உலகத்தை தேவைக்கு பயன்படுத்த வேண்டும், உள்ளத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். உலகத்தை நோக்கிய பயணம் மரணம், உள்ளத்தை நோக்கிய பயணம் வாழ்வு. இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனம் என்பது ஓரம் சாராமல் இருந்து விட வேண்டும், நடுவு நிற்க வேண்டும், சமநிலையில் இருக்க வேண்டும். ஈக்விலிபிரியம் இஸ் காட். அன்பே கடவுளாகிறது, சமநிலையே கடவுளாகிறது. கடவுள் என்பது ஆனந்தம். ஆகவே மனதை தடுமாற்றமாக வைத்து கொண்டு உலகத்தின் போக்கில் அதனுடைய பேச்சில் அதனுடைய அழகில் அதனுடைய கலவரத்தில் அதனுடைய ஆடம்பரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கொண்டாட்டத்தில் எவனேனும் மனதை சார்ந்திருக்க செய்வானேயானால் அவன் மரணத்தை தழுவுகிறான். அதே நேரத்தில்
உலகத்தை தேவைக்கு அனுபவித்து கொண்டு தேவையற்றதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு உள்ளத்தின் பேரழகில் மறைவான வாழ்க்கையில் எவன் தன்னை ஈடுபடுத்துகிறானோ அவன் தன் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகிறான். உலகத்தை நோக்குபவன் தன் ஆன்மாவை பாவத்தில் புகுத்துகிறான். உள்ளத்தை நோக்குபவன் தன் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகிறான். ஆகவே இந்த செயலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது வாழ்வு? சமநிலையில் நிற்பது. எது மரணம்? சமநிலை தவறுவது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை திருவள்ளுவர் விளக்கும் பொழுது, இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் அப்படின்னு சொல்கிறார். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். இகல் என்றால் பகைமை. எல்லா உயிர்களும் பகைமையோடு வாழ்வதற்கு காரணம் பகுத்து பிரித்து என்கின்ற பகல். பகுத்து பிரிக்கின்ற அறிவு இல்லாமல், அந்த பண்பு இல்லாமல் போவது என்ற ஒரு பொருள் இருக்கிறது. பகுத்து பிரித்து இன்னது இன்னது என்று அறிந்து எதில் இருக்க வேண்டும், எதில் விலகி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிந்து கொள்கின்ற பகுத்தறிவு நமக்கு இல்லாமல் போகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு உயிருக்கும் எல்லா உயிர்களும் பகைமையை தங்களுடைய வாழ்வாக ஆக்கிக் கொள்கின்றன என்று அவர் கூறுகிறார். இன்னொன்று பகல் என்றால் நடுவு நிற்றல், நடுவு நிலைமை தவறாதிருத்தல், சமநிலை தவறாதிருத்தல். ஆகவே சமநிலை தவறுபவர்கள், அந்த பண்பை இழந்தவர்கள் பகைமையாகிறார்கள், பகைவர்களாக இருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வாழ்வை பிறருடைய வாயில் தேடக்கூடாது. இன்னொருடைய வாயில், வாய்களிலிருந்து வருகின்ற சொற்களில், பிறருடைய வாய்களிலிருந்து வருகின்ற பாராட்டுதல்களில் நாம் இந்த வாழ்வை தேடக்கூடாது. அறிந்த ஞானிகளின் உலக வாழ்வில் பேரார்வம் இல்லாது உள்ளத்தை சார்ந்து அன்போடு ஒழுகுகின்ற மகான்களின் கட்டளைகளை, வழிகாட்டுதல்களை சிரமேற்கொண்டு நாம் வாழ பழக வேண்டும். உலகத்தாரின் பொருளிச்சை உடையவர்களின், பெருமை உடையவர்களின் வாய்களிலிருந்து வருகின்ற போற்றல்களுக்கோ தூற்றல்களுக்கோ நாம் அஞ்சுவது கூடாது. அப்படி பொருளிச்சை கொண்டு, உலகத்தின் மீது நாட்டம் கொண்டு, பெருமை கொண்டு அலைபவர்களின் உறவு துண்டிக்கப்பட வேண்டும். அவரோடு இருப்பதே நம்முடைய வாழ்வை அழித்துவிடும். அது பெற்றோராயினும், உற்றாராயினும், நண்பர்களே ஆயினும், அல்லது மிக நெருங்கிய உறவினர்களே ஆயினும், யாராக இருந்தாலும் சரி, எவருக்கு பொருள் இச்சை இருக்கிறதோ, பொருள் மீது நாட்டம் இருக்கிறதோ, பெருமையில் திளைக்கிறார்களோ, அவர்களெல்லாம் நமக்கு பகைவர்கள். அவர்கள் உறவுடையவர்கள் அல்ல. அவர்களை நாம் அதற்காக வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களிடம் அவர்களை புறக்கணித்து விலகி வாழ வேண்டும். அவருடைய போக்கில் முனைந்தால் நன்மைகளை சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் பின்பு அவர்களோடு நல்லுறவு பாராட்ட வேண்டும். அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் என்றால் அவர்களை புறக்கணித்து நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவருடைய வழியில் அவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய வழியில் நாம் இருக்க வேண்டும். ஆகவே பொருளிச்சை உடையவர்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் நாம் கருதக்கூடாது. அவர்கள் நேர்வழியில் திரும்ப வேண்டும் என்று நாம் நம்மால் இயன்றவரை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நேர்வழியில் திரும்பவில்லை என்றால் அதற்காக நாம் நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு சென்றுவிடக்கூடாது. நாம் சமநிலையில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். உலகம் பொருளாகவும் அருளாகவும் இரண்டாக இருக்கிறது. அருள் உலகம் என்பது இறைவனுடையது, பொருள் உலகம் என்பது சாத்தானுடையது. ஆகவே பொருளும் இறைவனுடையது தான், ஆனால் அதன் மீது இருக்கின்ற இச்சை நம்மை தவறாக ஆக்கிவிடுவதன் காரணமாக அதை நாம் சாத்தான் என்று கூறுகிறோம். பொருளை அனுபவிக்க வேண்டும். அதனுடைய அழகில், அதனுடைய முழு பரிமாணத்தில் ஒவ்வொரு பொருளையும் அனுபவிக்க வேண்டும். பின்பு அதிலிருந்து விலகிவிட வேண்டும். அதே பொருளையே சுமந்து கொண்டு தெரிதல் என்பதுதான் இங்கு இச்சை என்று, மனோ இச்சை என்று கூறப்படுகிறது. இச்சை என்றால் விருப்பம். அதை பேரிச்சையாக, பெரிய இச்சையாக, பேராசையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. அந்த பேராசையிலிருந்து பெருமைக்கும் நாம் சென்றுவிடக்கூடாது. இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறர் கண்பட வாழ வேண்டும் என்பது அசிங்கமானது. பிறரிடம்
பிறர் நம்மை பற்றி நல்ல விதமாக பேச வேண்டும் என்பதற்காக வாழ்வதும் அசிங்கமான வாழ்க்கையாகும். நாம் நம்முடைய உள்ளத்தில் அன்பின் ஆழத்தில் வாழ பழக வேண்டும். ஆகவே மரணம் என்பது நாம் நடுவு தவறுவதாகும், சமநிலை தவறுவதாகும், உலகத்தின் வாய்களில் பெருமையை தேடுவதாகும், புகழை தேடுவதாகும். அது மரணம். அது நிலையாத தன்மையுடையது. இன்று வரும்போதே அது போகின்ற தன்மையுடையது என்பதை நாம் அறிந்து வாழ வேண்டும். ஆகவே உலகத்தின் பெருமைகளில் வாழ்வது மரணம், உள்ளத்தின் பேரன்பில் வாழ்வது வாழ்வு. இதை நாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை இறைவனின் பாதையில் ஞானவான்களின் சிறந்த வேத ஞானம் பெற்றவர்களின் அழகிய வழிகாட்டலில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேத ஞானம் பெறுபவர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இன்றைய சிந்தனையை நாம் துவக்குவோமாக. ஆகவே இந்த நற்செய்தியை கூறிய இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ யாருக்காவது கேள்வி இருந்தால் கேளுங்க. All participants are unmuted. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. 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 கேக்குது கேக்குது. ஊழ்வினை வந்து ஒரு தொட்டும் ஊழ்வினை அப்படின்றது வந்து நாம் எந்த வினைகளிலெல்லாம் உழன்றோமோ வாழ்ந்தோமோ என்பது இல்லை. நாம் எதில் உழன்றோமோ அது நம்மை உறுத்து வந்து விட்டோம். அதை நம்மை உறுத்தும். நிச்சயமாக நாம் செய்கின்ற காரியங்களில் நாம் நேர்த்தியானவர்களாகவும் சமநிலையில் நிற்பவர்களாகவும் நமக்கும் பிறருக்குமான நல்வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்ற வழியில் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்திய நிலையில் எந்த கர்வமும் இன்றி எந்த பெருமையும் இன்றி இது செய்யப்பட வேண்டிய காரியம் என்று அந்த காரியத்தில் ஒரு கருவியாக மட்டும் இருக்கும் பொழுது அது வினை பயனை உங்களுக்கு தலையாக அமைப்பதில்லை. அந்த வினை பயன் என்பது வாழ்வாக மாறிவிடுகிறது, பயனாக மாறாது. ஏதேனும் பொருளாகவோ நற்பெயராகவோ நல்ல பெயராகவோ அது கிடைக்காது. அது அனுதின வாழ்க்கையையும் அன்றாட ஒவ்வொரு நொடிப்பொழுது வாழ்க்கையும் உங்களுக்கு சுகமாக ஆக்கிவிடும். ஆகவே நீங்கள் செய்கின்ற காரியங்கள் சிறந்த காரியங்களாக இருக்குமேயானால், அது இறை காரியங்களாக இருக்குமேயானால், நிச்சயமாக அதனுடைய ஏதேனும் ஒரு வெளிப்பாட்டை ஒரு விளைவை நீங்கள் விரும்பாதவர்களாக காரியத்தை மட்டும் செய்வர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த காரியம் செய்யப்படும் பொழுதில் ஆரம்பிக்கும் பொழுதில் இருந்தே முடிவு வரையிலும் முடிவிற்கு அப்பாலும் அது சிறந்த வாழ்க்கையாக உங்களோடு சேர்ந்துவிடும். நீங்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். வினைப்பயன் என்பது இல்லை, பின்னால் வரும் என்பது இல்லை. அது அப்பொழுதே ஒரு பெரும் சிறந்த அறிவாகவும் ஞானமாகவும் உயர்வான சிந்தனையாகவும் தெளிவான பாதையாகவும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு நீங்கள் உண்மையாகவே ஆனந்தத்தை உணர்வீர்கள். எதையேனும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆகவே காரியங்கள் செய்யப்படும் பொழுதே எவன் வாழ்கிறானோ அவனுக்கு ஊழ்வினை என்பது இல்லை, உழன்று பெறுகின்ற துன்பங்கள் எதுவும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு காரியத்தையும் இதை செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்ற பலனை எதிர்காலத்தில் எவன் வைத்து விடுகிறானோ, பலனை எதிர்காலத்தில் எவன் வைத்துவிட்டு பலனை எதிர்நோக்குகிறானோ. பலன் என்பது காரியம் தொடங்கப்படும் பொழுதே, ஆரம்பிக்கப்படும் பொழுதே, சிந்திக்கப்படும் பொழுதே தொடங்கிவிடுகிறது. அப்படி தொடங்கும் பொழுது அந்த தொடக்கத்தை அறிந்து காரியம் செய்ய தலைப்பட்டு விட்டோம் என்று நாம் செயலில் இருக்கும் பொழுதே நாம் அதனோடு சேர்ந்து வாழ்பவர்களாக இருந்தால் பயன் என்பது இல்லை, அது வாழ்க்கையாகவே மாறிவிடுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் பயனை ஏற்றிவிட்டவர்கள், இனிதான் அந்த பயன் வரப்போகிறது, அது இவ்வாறெல்லாம் வர வேண்டும் என்று பயனை கற்பனை செய்பவர்கள்,
அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பவர்கள், பயனுக்கு வடிவம் கொடுப்பவர்கள், இவர்களெல்லாம் முன்வினையில் மாட்டிக்கொண்டு பின்வினையில் தவிப்பவர்கள். இவர்களைத்தான் ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஒட்டும். ஆகிய ஒரு காரியத்தை செய்யும்போது பயனுக்காக உழலுகிறார்கள், பயனுக்காக அதனுடைய விளைச்சலுக்காக இயங்குகிறார்கள், இன்னும் அதை துரிதப்படுத்துகிறார்கள், அந்த காலத்தவணையை முந்துகிறார்கள், இன்னும் தவறான வழிகளில் முயல்கிறார்கள், பேராசை கொண்டு பித்து கொண்டு அலைகிறார்கள், தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று பாடாய்படுகிறார்கள். இவர்கள்தான் ஒரு காரியத்தில் உழல்பவர்கள். பயனை எதிர்நோக்கி பயனை திட்டமிட்டு பயனிற்கு வடிவம் அமைத்து அது இவ்வாறு வர வேண்டும் என்று கருதுபவர்கள் இவர்கள்தான் முழுவினையாளர்கள், முன்வினையில் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்கள். ஆகவே காரியம் செய்யப்படும் பொழுதே நாம் ஒரு கருவியாக இருந்து விட்டோமே என்றால் அது நமக்கு வாழ்க்கையாக மலர்ந்து விடுகிறது. நாம் கர்த்தாவாக, நான் தான் அதை செய்கிறேன், நான் அதை பெற வேண்டும், என்னால் தான் அந்த காரியம் ஏற்றப்படுகிறது, ஆகவே அதனுடைய பலன் எனக்கு மட்டும்தான், இந்த சிந்தனை தான் ஊழ்வினை. இந்த தகாத சிந்தனை தான் ஊழ்வினை. முன்வினை பயன் எதை செய்த பொழுதிலும் அதை இறை அர்ப்பணமாக நமக்கும் பிறருக்குமான நன்மையாக அதை சிந்தித்து செயல்படுமே ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு ஊழ்வினையும் நம்மை வந்து உறுத்தாது. காரியம் செய்யப்படும் பொழுதே அதனுடைய பயனும் உடன் விளைவு உடனே அது விளைந்து விடுகிறது என்பதை அறிந்து அந்த பயனை வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறிது சிறிதாக அதை நாம் வாழ வேண்டும். பயனை ஒட்டுமொத்தமாக திரட்டி பின்னால் வைத்துவிடக்கூடாது. இப்பொழுது ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது இறை காரியமாக செய்தீர்கள் என்றால் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தொடங்கும் பொழுதே அது நீங்கள் வாழ்வீர்கள், வீடு கட்டும் பொழுதும் வாழ்வீர்கள். இனிதான் வீடு கட்டி அதனுடைய அழகை பார்த்து வண்ணங்கள் அடித்து அல்லது அறைகளை பிரித்து அல்லது வாழ்கின்ற பொருட்களை வாழ்வதற்குரிய பொருட்களை வாங்கி வைத்து கொண்டு அதற்கு பின்னால் அந்த வீட்டை பார்த்து யார் நான் இந்த வீட்டை கட்டினேன் என்கிறானோ அவன் ஊழ்வினையில் மாட்டிக்கொள்வான். வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணும் பொழுதே நிச்சயமாக அந்த வீடு அவனுக்கு அளப்பரிய ஆனந்தத்தை அந்த செயல் அவனுக்கு தருவதாக இருக்கும். அவன் வீடு கட்ட நினைக்கும் போதும் வாழ்கிறான், வீடு கட்டும்போதும் வாழ்கிறான், கட்டிய பின்பும் அதில் வாழ்கிறான். ஏனென்றால் அந்த வீடு கட்டுவதில் அவன் ஒரு கருவி மட்டுமே தவிர அவன் கர்த்தா இல்லை. இறைவனுடைய அருளால் அது அவனுக்கு வழங்கப்படுகிறது என்பதில் அவன் அமைதி கொள்கிறான். ஆகவே காரியம் செய்வது எவ்வாறு என்பதில் தான் குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு காரியத்தை நம்முடைய மனோ இச்சையின்படியாக நமக்கு ஒரு பெருமை வர வேண்டும் என்பதற்காக, நாம் மட்டுமே பிரதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் மட்டுமே புகழப்பட வேண்டும் என்பதற்காக யாரேனும் ஒரு காரியத்தை செய்வானேயானால் அவர் ஊழ்வினையில் மாட்டிக்கொள்கிறார். ஏனென்றால் உலகம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இறைவனுடைய நினைவில், இறைவனுடைய சிந்தனையில் இவை யாவற்றையும் இயக்குபோன் இறைவன் நமக்கு இந்த அறிவை கொடுத்து இதை அவன் செய்ய வைத்திருக்கிறான். ஆகவே இது நமக்கும் நன்மையாக இருக்க வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எவன் காரியத்தை தொடங்குகிறானோ அவ்வாறு தொடங்குபவனுக்கு காரியம் தொடங்கும் போதே அது பலனையும் தர ஆரம்பித்து விடுகிறது. அந்த பலன் அவனுடைய வாழ்வாகவும் அமைதியாகவும் அவன் காண்கிறான். அந்த பலனை அவன் அவ்வாறு தான் காண முடியும். இனி ஒரு காரியத்தின் முடிவில் பயனை பெறப்போகின்றோம் என்பவர்களுக்கு மட்டும்தான் ஊழ்வினை. காரியம் செய்யும்பொழுதே இறையார்ப்பணமாக செய்பவர்களுக்கு ஊழ்வினை இல்லை. ஆகவே ஒரு காரியத்தின் பலனில் எவன் பற்றுக்கொள்கிறானோ, தனக்கு மட்டுமே வேண்டும் என்று விரும்புகிறானோ, பெருமை கொள்ள விரும்புகிறானோ, புகழடைய விரும்புகிறானோ, அவர்களெல்லாம் ஊழ்வினையில் சிக்கி தவிப்பவர்களாக இருப்பார்கள். கர்த்தா என்பது யாரும் இல்லை, கர்த்தா என்பது இறைவனை தவிர எவரும் இல்லை. ஆகவே உள்ளத்தில் நமக்கு அறிவிக்கப்படுகின்ற காரியங்களை நாம் இறைவன் நமக்கு அறிவித்திருக்கிறான், இதனுடைய பலாபலன் என்பது இப்பொழுதே நமக்கு வர வேண்டும், நாம் வாழ்வாக அதை காண வேண்டும், நாம் ஆனந்தத்தில் இருக்க வேண்டும், அந்த காரியம் நமக்கும் பிறருக்குமாக நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருந்திருப்பமையானால் ஊழ்வினை என்பது நம்மை உறுத்து வந்து ஊட்டாது. பெருமையும் பேராசையும் தனித்த புகழும் போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இறைவனுக்கு சமமாக தன்னுடைய பெயரும் கூறப்பட வேண்டும் என்பதற்காக எவன் காரியம் ஏற்றுகிறானோ அவனே ஊழ்வினையில் மாட்டிக்கொள்வான். இதுகாரும் நாம் செய்திருக்கின்ற வினைகள் யாவும்
நாம் பெருமை கருதி எதிர்காலத்தில் பலனை வைத்து செய்ததன் காரணமாக இப்பொழுது அந்த பலனை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஊழ்வினை முன்வினை என்பதெல்லாம் நம்மை வாட்டுகிறது. ஆகவே இனியாவது இந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய காரியங்களை இறையார்ப்பணமாக நமக்கும் பிறருக்குமான நன்மை தருவதாக சமாதானத்தை தருவதான வழியில் காரியத்தை முயல்வையானால் இனி ஊழ்வினை என்பது இல்லை. இப்போது செய்த காரியத்திற்கெல்லாம் மன்னிப்பு தேடி மீண்டு செய்தக்க எது என்று அறிந்து அதை செய்ய வேண்டும். செய்ய தகாதவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே காரியம் அது தொடங்கும் பொழுது தன் பலனை தருகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது எண்ணும் பொழுது அது தன் பயனை தந்து விடுகிறது என்பதை அறிய வேண்டும். ஆகவே இறைவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான், உடனே அது ஆகிவிடுகிறது. ஆகவே அந்த காரியத்தை அவன் நம்முடைய வாயிலாக செய்ய முனையும் பொழுது அந்த காரியம் முடிவுற்ற நிலையில்தான் தொடங்கப்படுகிறது. அந்த காரியம் முழுதாக முடிவுற்ற நிலையில்தான் அது தொடங்கப்படுகிறது. ஆகவே முடிந்துவிட்ட காரியத்தில் நாம் தொடக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது பலனை முடிவில் வைக்கக்கூடாது. நாம் என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை தொடங்குகிறோமோ அந்த காரியத்தை தொடங்கும் பொழுதே அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட வேண்டும். இப்பொழுது வந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு பலனை வந்து நல்ல காரியம் செய்தால் பிற்காலத்தில் வரும், செய்த செயலெல்லாம் புண்ணியமாக வந்து அடுத்த ஜென்மத்தில் வரும், இதெல்லாம் ஒரு தவறான சிந்தனை. அந்த காரியம் செய்யப்படுகிற காரியத்தின் அற்புதங்கள், அருமையான பலன்கள், அருமையான நன்மைகள் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்மை வந்து அடைவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை. ஆகவே நாம் பாவ காரியங்களை முற்படுத்தினால் அது செயற்கையாக சேர்க்கப்பட்டு பிற்காலத்தில் வரும். நன்மையான காரியங்கள் என்பது அப்பொழுது அப்பொழுதே நாம் அடைந்துவிட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே பாவச் செயல்களிலிருந்து, பாவமான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்வது ஊழ்வினையிலிருந்து நம்மை பாதுகாக்கும். ஊழ்வினை என்பது நன்மைகள் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்பதல்ல. நன்மைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அந்த நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது செய்த நன்மை நாளைக்கு வரும் என்பது இல்லை. இப்பொழுது செய்கின்ற நன்மை வளர்ந்து கொண்டே வரும், அது தொடர்ச்சியாக வளரும். நன்மைகள் வளரும், தீமைகள் அந்த அளவிலேயே நிற்கும். ஒரு அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட தீமையை நீங்கள் செய்வீர்களானால் அந்த குறிப்பிட்ட தீமை தான் உங்களுக்கும் வழங்கப்படும். ஆனால் நன்மை என்பது நீங்கள் செய்வீர்களானால் அந்த நன்மை இப்பொழுதும் நன்மையாக இருக்கும். இன்னும் வளர்ந்து கொண்ட நிலையில் எல்லா காலங்களிலும் அது நன்மை விளைப்பதாக இருப்பதால் நன்மை என்பதற்கு பிற்காலம் என்பது இல்லை, நன்மை என்பதற்கு எதிர்காலம் என்பது இல்லை, அது தொடர்ச்சியானது. ஆனால் தீமை என்பதற்கு ஓரளவிற்கு உங்களுக்கு நீங்கள் தீமை செய்தால் அதே அளவிற்கு வழங்கப்படும். நிச்சயமாக அது உங்களுடைய நன்மைகள் தீர்ந்த பிறகு, உங்களிடம் இருக்கும் எல்லா நன்மைகளும் தீர்ந்த பிறகு தான் அந்த தீமை உங்களை தாக்கும். ஆகவே தீமைக்குத்தான் எதிர்காலம், நன்மைக்கு எதிர்காலம் என்பது இல்லை. ஆகவே ஊழ்வினை என்பதில் எவனேனும் துன்பப்படுவானேயானால் அவன் பாவத்தை சேர்த்திருக்கிறான், அது இப்பொழுது பயனளிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களிடம் ஏதேனும் நன்மை இருக்குமானால் நீங்கள் செய்கின்ற தீமைகள் அதிலிருந்து கழிக்கப்படும், நிச்சயமாக உங்களுடைய நன்மைகள் தீர்க்கப்படும். முற்றிலும் முழுதாக நீங்கள் நன்மையை இழந்து விட்ட காலத்தில் தான் உங்கள் தீமைகள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது அது முன்வினை, ஊழ்வினை என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நன்மையாளர்களுக்கு ஊழ்வினையும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, அவர்களுக்கு தற்கன வாழ்க்கை மட்டும்தான். துவாரகா, இதுதான் அது, புரியுதா? சரி, ஆ, இறைவனுக்கெல்லாம் சொல்லுங்க. வேற யாரு கேள்வி கேட்கறது? வேறு யாராவது ஒரு சிந்தனையை சொல்லுங்க. எல்லாரும் கேட்குறீங்களா? எப்படி இருக்கீங்க சேகர், சொல்லுங்க. பிறவிக்கு காரணம் அப்படின்றாங்கல்ல சார், பிறவிக்கு காரணம் ஆசையா இருக்காதான் பிறவி இல்லாம போகும் அப்படின்றாங்க. சரி,
ஆட்சியை ஆட்சியை அடுத்த பிறவிக்கு ஆசையே அடுத்த பிறவிக்கு காரணமாகிறது. இதெல்லாம் வந்து ஒரு புரியாத வார்த்தை. இந்த பிறவியே என்னன்னு தெரியல. இந்த பிறவிலே நீங்கள் இப்போ ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, நிறைய ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அடுத்த பிறவி வருதுன்னு வச்சுங்க. போன இப்போ போன ஜென்மத்தில் நிறைய ஆசைப்பட்டிருந்தீங்க, ஒரு கோடீஸ்வரனை வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஏழையாக பிறக்கணும்னு எவனும் ஆசைப்பட்டிருப்பானா? அந்த ஆசை அடுத்த பிறவிக்கு வருதுன்னா, நான் ஏழையாக பிறக்கணும் அப்படியா நினச்சி நிறைய ஏழைகள் பிறக்கிறாங்க? இல்லை வந்து நான் ஒரு கொலைக்காரனாக பிறக்கணும்னு யாரும் ஆசைப்பட்டிருப்பானா? ஒரு கொலைக்காரனாக பிறக்கணும் எவனும் ஆசைப்பட்டிருப்பானா? அந்த ஆசை அவனுடைய அடுத்த பிறவிக்கு காரணமாக ஆகிடுமா? இதை நம்ம சிந்தித்து தான் பார்க்கணும். ஆசையே அடுத்த பிறவிக்கு காரணமாகுதுன்னா, நீங்கள் நல்ல ஆசை தானே பட்டிருப்பீங்க போன ஜென்மத்தில். எவனும் அந்த உலகத்தை அழிக்கிற ஒரு கொடுமைக்காரனாக நான் பிறக்கணும், போகிற உண்டாக்கணும், கலகக்காரனாக பிறக்கணும், நோயாளியாக பிறக்கணும், பிறந்த உடனே செத்துடணும், இல்லைன்னா வந்து போகும்போது ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு சாகணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைக்கணும்னு எவனும் ஆசைப்படுவானா? அப்படி ஆசைப்பட்டால் இந்த பிறவி வந்திருக்கு? அவ்வாறு இல்லை. இந்த பிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதற்கான எந்த அத்தாட்சியும் நமக்கு இல்லை, எந்த சான்றும் நமக்கு இல்லை, பிறந்திருக்கிறோம். ஆனால் மறுமை வாழ்க்கை என்பது நாம் நம்முடைய இயற்கையில் இறைவனிடத்திலிருந்து வந்தது உண்மை என்றால் நாம் இறைவனிடத்தில் சென்று சேர வேண்டும். நாம் ஏழையோ பணக்காரர்களோ வசதி வாய்ப்பை பொறுத்து இந்த வாழ்க்கை இல்லை. நாம் எந்த இயற்கையில் ஆனந்தத்தில் பிறந்தோமோ அந்த ஆனந்தத்தை நாம் மீண்டும் அடைய வேண்டும். நம்முடைய மரணம் என்பது ஒரு தடவை தான் நிகழ வேண்டும், பின்பு மரணமில்லா பெருவாழ்விற்குள் நாம் நுழைய வேண்டும். இந்த உலகத்தில் மட்டும்தான் நமக்கு மரணம். ஆகவே வேறொரு மரணம் என்பது நமக்கு இல்லை. அந்த மரணமில்லா பெருவாழ்விற்கு நுழைவது தான் நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டுமே தவிர, மீண்டும் இந்த ஜென்மத்திலேயே துன்பமும் நோய்களும் சண்டைகளும் வம்புகளுமாக வாழ்க்கையை சரியாக வாழ முடியாமல் தவிப்பவர்கள், இன்னும் கதறுபவர்கள், பற்கடிப்பவர்கள், வேதனையில் உழல்பவர்கள், இவர்கள் மறுபிறவி வேறு விரும்புவார்களா? மறுபிறவியிலாவது நான் நல்லா இருப்பேனான்னு யாராவது கேட்பாங்களா? இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து இப்படி சீப்பட்ட வாழ்க்கை வாழும்பொழுது இனி இந்த ஜென்மமே வேண்டாம் அப்படி தானே சொல்ல தோணும். இந்த மனித பிறவியே வேணாம், எதுக்கடா இந்த வாழ்க்கை இவ்வளோ துன்பமாக இருக்குதுன்னு யாராவது உணர மாட்டாங்களா? அப்போ நம்ம கொள்ளுகின்ற ஆசை வந்து நன்றாக வாழ வேண்டும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும், நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்பட முடியும். அப்படின்னா நம்ம நல்ல வாழ்க்கையில் பிறந்திருக்கணும் இல்லையா? அப்படி இல்லையே அப்படின்னு சொன்னால், முன்ஜென்மம் பின்ஜென்மம் என்பதெல்லாம் ஒரு மனநிலையில் நாம் வைத்திருக்கின்ற சில கருத்துக்கள், அதற்கான அத்தாட்சிகள் இருக்குன்னு பார்த்தா, முன்ஜென்மத்தில் பிறந்து வந்து வாழ்ந்தவங்க இந்த ஜென்மத்தில் இருக்கிறாங்கன்றதுக்கான எந்த அத்தாட்சியும் நம்மளால் பார்க்க முடியல. நம்முடைய தாத்தா பாட்டி இப்போ முன்னோர்களுடைய ஒரு சிறு சத்தத்தை கூட நம்மளால் கேட்க முடியல. வேறவனாவது மனப்புரட்சியானவர்கள் வேணால் எங்கள் அம்மா பேசுகிறாங்க, தாத்தா பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். மனநிலையில் நியாயமாக இருப்பவர்கள், சிறந்த மனநிலை உடையவர்கள் இவரெல்லாம் கேட்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஆவியோடு பேசுகிறேன், பாவியோடு பேசுகிறேன், இதெல்லாம் வந்து பொருள் ஈட்டுவதற்காக சிலர் செய்கின்ற மாய சூழ்ச்சிகளே தவிர எந்த ஆவியோடு நம்மால் பேச முடியாது. இதற்கான புராண உதாரணங்களும் இருக்குது நிறைய. எந்த ஆவியோடும் பேச முடியாது. இந்த மறுஜென்மம் இந்த ஜென்மம் என்பதெல்லாம் நமக்கு புகட்டப்பட்ட சில கருத்துக்கள், அதிலேருந்து நமக்கு எந்த அனுபவமும் இல்லை. ஆகவே நாம் அப்படி ஏதேனும் மறுஜென்மம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த மறுஜென்மத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொன்னால், இந்த ஜென்மத்தில் அந்த மிகச்சிறந்த வாழ்க்கையினுடைய ஒரு சாம்பிள், ஒரு சின்ன உதாரணத்திலாக நம்ம வாழ்ந்து பார்த்துருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம முயலவாது செய்யணும். அந்த அதுக்காக தான் அந்த நம்பிக்கையை ஊட்டியிருப்பாங்க போல இருக்குது, மறுஜென்ம வாழ்க்கைன்னு. ஆகவே மறுஜென்மம் என்பதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படாத ஒன்று. மறுமை வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது இறைவனோடு சேர்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நியாயமாக நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால், அறத்தை நிலைநிறுத்தி விட்டோம் என்றால், மரண இருட்டில் பாழ் இருட்டில் நாம் தள்ளப்பட மாட்டோம், நாம் இறைவனுடைய வெளிச்சத்தில் எழுப்பப்படுவோம். இதனால ஞாபகம் வச்சுங்க,
மரணத்தின் பாடு இருட்டு நம்முடைய இதயத்தில் பாயாது. நாம் இறைவனுடைய வெளிச்சத்தில் மிகவும் ஆனந்தமாக எழுப்பப்படுவோம். இந்த மறுமை வாழ்க்கை என்பது இருக்கிறது, அது இப்பொழுதே இருக்கிறது. மறுமை என்பது மறைவானது, ஆகவே அதை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரலா முடியாது. அது உள்ளத்தில் வாழ்வது, மறைவான வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தின் அளவில் வாழ்வது. அந்த வாழ்க்கையை நாம் மேற்கொண்டமையானால் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாகவே இந்த உலகத்தில் அமையும். மரணம் நம்மை தழுவும் பொழுது அதை நாம் ஆனந்தமாக தழுவோமே தவிர ஒரு அறற்றலில் ஒரு போராட்டத்தில் நாம் அதை தழுவ மாட்டோம். அப்படி போராட்டத்தில் நாம் மரணம் அடைவோம் என்றால் நாம் நரகத்தை சென்றடைகிறோம் என்று பொருள். நாம் ஆனந்தத்தில் மரணிக்கிறோம் என்றால் நாம் இறைவனை சேரப்போகிறோம் என்று பொருள். அவ்வளோதான், ஒரு வாழ்க்கை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இதற்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை நிச்சயம் இருக்கிறது. அது உலகத்தில் பிறவியாகவோ அல்லது மற்ற எதுவாகவோ என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மிகச்சிறந்த இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது இப்பொழுதே இருக்கிறது. மறுபிறவி என்பது இப்பொழுது நாம் வாழ்ந்திருக்கிறோம், ஒரு செயலை செய்கிறோம், அதில் நாம் மீண்டும் பிறக்கிறோம். இரண்டாவது தடவையாக நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் போக்கில் ஒரு வாழ்க்கை, உலகம் நீக்கப்பட்டு பொருள் நீக்கப்பட்ட அருளில் ஒரு வாழ்க்கை, அது ஒரு மறுபிறவி. இப்போ திவிஜின்னு சொல்லுவாங்க, இரண்டு பிறப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தின் இச்சையில் வாழ்வது ஒரு வாழ்க்கை, உலக இச்சை நீங்கி உள்ளத்தின் அழகில் வாழ்வது ஒரு வாழ்க்கை, அது மறுபிறவி. அந்த மறுபிறவி வேணால் நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். உலக இச்சை நீங்கி உள்ளத்தின் பேரழகில் வாழ்கின்ற வாழ்க்கை மறுபிறவி. இந்த பிறவி அடைந்தவர்கள் தான் மறுமை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாழ்க்கை அல்லது இறைவனை சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறார்கள். நம்ம நினச்சிட்ருக்கிற இந்த மறுஜன்மம் மீண்டும் மீண்டும் பறப்பாங்க, பறந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து அப்படி ஒரு வாழ்க்கை இப்போ மீண்டும் மீண்டும் பறந்துகிட்டே இருந்திருக்காங்கன்றதுக்கான அத்தாட்சி இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ MGR இருக்காங்க, சிவாஜி இருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, எங்கேயா பிறந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னால் எந்த அத்தாட்சியும் இல்லை. ஒரு அத்தாட்சியை கூட மீண்டும் பிறந்தவர்களை பற்றி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நாம் பிறப்பதை நம்மால் பார்க்க முடியும். மற்றவங்க பிறந்திருக்காங்களா நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நாம் மீண்டும் பிறக்கிறோமா என்பதை நாம் பார்க்க முடியும். அது இந்த வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஒரு வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகிறோம், அது நாம் புதிதாக பிறக்கிறோம், புதிய வாழ்க்கையை வாழ்கிறோம், அதுதான் மறுபிறவி. ஆகவே உலகத்தின் இச்சையில் வாழ்வது ஒரு வாழ்க்கை, உலக இச்சை நீங்கி உள்ளத்தின் அழகில் வாழ்வது ஒரு வாழ்க்கை, இது இரண்டு பிறவிகள். ஆனால் ஒரு மரணம் நமக்கு இருக்கிறது, அது இந்த உடலை விட மரணம். அதற்கப்பால் நமக்கு வாழ்வுதான் இருக்கிறதே தவிர மரணம் இல்லை. இந்த ஒரு மரணத்தை தவிர நமக்கு மரணம் இல்லை. அறியாதவர்கள் சொல்வார்கள் இந்த ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது என்று. அவ்வாறல்ல, அது தவறு. வாழ்க்கை இருக்கிறது, மரணம் ஒரு தடவை தான் இருக்கிறது. அந்த ஒரு தடவை மரணிக்கும் பொழுது நாம் ஆனந்தத்தில் மரணிக்க வேண்டும். அறற்றலில் கூச்சலில் மரணித்தோம் என்றால் நாம் நிச்சயமாக மரணப்படுகொழியில் மரண பாழியில் நாம் தள்ளப்படுவோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை என்பது தொடர்ச்சியானது, மரணம் என்பது ஒரு தடவை மட்டுமே வரும். ஆனால் நாம் நித்தியம் மரணம் அடைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதன் காரணம் பொருள் ஆசை, மற்ற ஆசைகள் தான் நம்மை அலைக்கழிக்கிறதே தவிர மீண்டும் மீண்டும் நாம் மரணித்து பிறக்கிறோம். மரணத்திலேயே நாம் வாழ்கிறோம், மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறோமே தவிர நாம் வாழவே இல்லை. அதனால தான் வந்து இந்த ஆசை வந்து மறுபிறவி காரணம்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ பிறந்து செத்து இன்னொரு தடவை பிறப்போமான்றதுக்கான எந்த அத்தாட்சியும் இல்லை. ஆனால் இன்னொரு வாழ்வு இருக்கிறது, அது மறைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கிறது. அதை நாம் அடையும் பொழுது மட்டும்தான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மறுபிறவி என்ற கொள்கை எதற்காக இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, அதை நம்புவர்கள் நம்பட்டும். அடுத்த கேள்வி கேளுங்க. சேகர், புரிஞ்சுதா உங்களுக்கு? சேகர், சரி, அடுத்த கேள்வி யாராவது சொல்லுங்க. அடுத்த சிந்தனை. ஆ சரி, நல்லது, புரிஞ்சுது, நல்லது, நல்லது. அதே சிந்தனை பண்ணுங்க.
பேசுறேன். ஆ சொல்லுங்க. தர்க்கண வாழ்வு, தர்க்கணம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்முடைய மனதை சமநிலையில் வைத்திருக்க பழகுவது. ஏதேனும் காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், யாரேனும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள், அதில் நாம் மனம் ஈடுபட்டு அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடுவோம் என்றால் அவருடைய குழப்பத்தில் நாமும் வாழ்ந்து விடுவோம். ஆகவே நம்முடைய மனதை சமநிலையில் வைத்திருக்க பழக வேண்டும் என்றால் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். கவனித்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தின் சமநிலை அமைதி கெடாத வண்ணம் நம்மை பாதுகாத்து கொண்டுமேயானால் நாம் தற்கணத்தில் வாழ்கிறோம். அல்லது குழப்பங்களோடு குழப்பமான ஆகிவிட்டோம் என்றால் நாம் தற்கணத்திலிருந்து எதிர்காலத்திலும் மாய்கிறோம். இனி வரும் காலமெல்லாம் நமக்கு மரணம் ஒன்றே வரும், நம்முடைய மனம் அழிவதற்கான எல்லாம் நடக்கும். மனம் சமநிலை தவறாதிருத்தல், நடுவு நிற்றல், இதை நாம் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் தற்கண வாழ்க்கை. இப்பொழுது உணவு உண்ணுகிறோம் என்றால், உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் சுவையில் நாம் வாழ வேண்டும். யாராவது சமைத்து தந்திருப்பார்கள், அந்த சுவையில் நாம் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் செய்தவர்கள் மீது உடனே வெறுப்போடு குதர்க்கத்தோடு குற்றம் சுமத்தி கொண்டு பாய்ந்து விடுமையானால் நாம் தற்கணத்திலிருந்து தவறி விடுகிறோம், மன அமைதியிலிருந்து தவறி விடுகிறோம். ஆனால் அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து அதன் சுவையில் பிடிக்காதவற்றை விலக்கி பிடித்தவற்றை ஏற்றுக்கொண்டு அந்த சுவையில் நாம் எந்த குற்றம் குறையும் இல்லாமல் அந்த உணவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் தற்கணத்தில் வாழ்கிறோம். இல்லையில் சமைத்தவர்களை சாடிக்கொண்டு ஆட்டம் போட்டுக்கொண்டு பெருமை பேசிக்கொண்டு நாம் பிதற்றுவோமேயானால் நாம் தற்கணத்திலே மாய்கிறோம். இதனால் ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு செயலையும் கவனத்தோடு நாம் வாழும் பொழுது தற்கண வாழ்க்கை என்பது இருக்கிறது. இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால நான் இனிமேல் இப்படிலாம் அடைய போகிறேன், வைட்டமின் சி கிடச்சிருக்கு, பி கிடச்சிருக்கு, எல் இருக்குது, எம் இருக்குது, இப்படியெல்லாம் பிதற்றி கொண்டு இப்போ மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக பசியில் நேரத்தில் நியாசின் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேர்களை அள்ளி தின்றது, எதிர்காலத்தின் மீது எண்ணங்களை வைத்து கொண்டு ஒரு உணவை உண்பதோ உறவு கொள்வதோ பேசுவதோ சமநிலை தவறிய செயல். தற்கணத்தில் ஒரு சுவைக்காக, ஒரு விருப்பத்திற்காக நான் நீங்கள் உணவை எடுத்துக்கொண்டிருக்கேன் என்றால் அது தற்கண வாழ்க்கை. எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன், இப்படிலாம் என் உடம்பு மாறிடும் என்ற ஒரு கற்பனையில் ஈடுபட்டு உணவை உண்பவர்கள் தற்கணத்தை மீறுகிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் விதிகளை எழுதுகிறார்கள். அவர்கள் விரும்பியது போல் அந்த விதிகள் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் பெருமையோடு வீணான கற்பனைகளோடு அந்த வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். நான் நன்றாக வாழ வேண்டும் என்பது தற்கணத்திலிருந்து எதிர்காலத்திலும் சேர்ந்து எல்லா நாட்கள் எல்லா ஆண்டுகளையும் அதை சேர்கிறது. நான் நன்றாக வாழ வேண்டும் என்பது எதிர்காலம் அல்ல, அது நிகழ்காலத்தில் தொடர்கிறது. நான் எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எதிர்காலம், நான் நன்றாக வாழ வேண்டும் என்பது நிகழ்காலம். ஆகவே நிகழ்காலத்தில் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர இனிவரும் காலங்களெல்லாம் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது கூட தற்கண வாழ்க்கைக்கு புறமானது. இதனால் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு செயலை செய்த பொழுதிலும் அந்த செயலில் அந்த கணத்தில் நாம் இருக்க வேண்டும், எதிர்காலத்திலும் அதனுடைய பலனை எழுதக்கூடாது. இதுதான் தற்கண வாழ்க்கை. எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன் என்று எழுதுவது தவறானது. நம்முடைய வாழ்க்கை எந்த க்ஷணத்தில் முடியும் என்பதை நாம் அறியாதிருப்பதன் காரணமாக ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் வாழ்ந்து விட வேண்டும். எதிர்கால சிந்தனைகளில் ஆழ்ந்து அதை அவ்வாறு செய்ய வேண்டும், இதை இவ்வாறு செய்ய வேண்டும், இதை இவ்வாறு முடிக்க வேண்டும், அதை அவ்வாறு முடிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய கற்பனை குதிரைகளை தட்டி ஓட்டி கொண்டு இருக்கக்கூடாது. நான் சுகமாக வாழ வேண்டும், நான் நன்றாக வாழ வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் உற்றார் சுற்றம் சுகம், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எதிர்காலம் அல்ல, நன்றாக இருக்க வேண்டும் என்பது நிகழ்காலம். ஆகவே நிகழ்காலத்தில் நல்வாழ்க்கையை விரும்புங்கள். இந்த வேலையை செய்தால் எதிர்காலத்தில் இந்த பலன் கிடைக்கும் என்று கருதி நீங்கள் செய்வீர்கள், தற்கண வாழ்க்கையை புறந்தள்ளுகிறீர்கள். காரியம் செய்யப்படும் பொழுதே வாழ்வும் அமைந்துவிட வேண்டும். இதுதான் சூட்சமம். காரியத்தை செய்யும்பொழுதே வாழ்வு அமைஞ்சிடணும், அதனுடைய சுகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அது காரியம் தொடங்கப்படும் பொழுதே நீங்கள் வாழ வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுடைய கவனம் அந்த காரியத்தில் இருக்க வேண்டும். பேராசையோ புகழ் விரும்புதலோ அல்லது இதை இவ்வாறு முடிக்க வேண்டும், இந்த பலன் இவ்வாறு அமைய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கருதி செய்தல் கூடாது. இப்பொழுது ஒரு
பொருளை தயாரிக்கிறோம், பிரிக்கிறோம். இப்போ பெட்ரோலியம் பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறது, அது ஏற்கனவே அதில் எதெல்லாம் இருக்கிறது என்று ஆய்ந்து அறிந்து விட்டார்கள். இந்தந்த டெம்பரேச்சரில் இந்தந்த சூட்டில் இதை காய்ச்சணும் என்றால் இது இது பிரியும் என்பதை அவர்கள் ஏற்கனவே ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். அதை செய்யலாம், அதை அறிவுபூர்வமாக செய்யலாம். ஒரு குரூட் ஆயிலை வந்து எப்படி பெட்ரோலாக மாற்றணுன்ற அறிவு, ஏற்கனவே புலப்படுத்தப்பட்ட அறிவை அவ்வாறு பிரித்திடலாம். 100 டிகிரியில் பெட்ரோல், 150 டிகிரியில் ஆயில் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தலாமே தவிர உங்களுடைய மறைவான வாழ்க்கையினுடைய சூட்சுமங்களை பலன் இவ்வாறு அமைய வேண்டும், நான் இந்த காரியத்தை செய்கிறேன், அதனால் இவர்கள் இவ்வாறு பேச வேண்டும், இவ்வாறுகள் இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மற்ற மனிதர்களின் மனதில் உங்களுடைய இச்சையை நீங்கள் திணிக்கக்கூடாது. இப்போ பிரிச்சுக்கணும், விஞ்ஞான அறிவு வேறு, மெய்யியல் விஞ்ஞான அறிவு வேறு என்பதை பிரித்து வாழ்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் தற்கண வாழ்வு என்பது புரியும். எந்த செயலில் நீங்கள் இருந்தாலும் அந்த க்ஷணத்தில் நீங்கள் வாழ்தல் வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதை புரிந்தள்ளுதல், எதிர்காலத்தில் பலனை நிர்மாணம் செய்தல், இவையெல்லாம் தற்கண வாழ்க்கைக்கு புறமானது, அது வாழ்க்கைக்கே புறமானது. இப்போ ஏதோ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் கவனமாக வாழுங்கள். உங்களுடைய எதிர்காலம் உங்களை தேடி வரும். நீங்கள் இப்பொழுது இந்த நொடியில் என்ன மனநிலையில் இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலமும். இந்த மனநிலையில் நீங்கள் ஆனந்தத்தில் இருப்பீர்கள் என்றால் எதிர்காலமும் ஆனந்தமாகவே அமைந்துவிடும் என்பதுதான் நம்முடைய வரம். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. தற்கண வாழ்க்கை மகத்தானது, தற்கண வாழ்க்கை இறையருள் பெற்றது, அது ஆக்கப்பூர்வமானது. ரமேஷ் சார், இப்போ நற்செய்திகளை இறைவன் நமக்காக வழங்கியிருக்கிறான். இந்த சிந்தனையில் யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு கேள்வியாகவே இருக்குது. எல்லோரும் இப்போ துவாரகா கேட்ட மாதிரி ஊழ்வினை என்பது என்ன, கர்த்தா என்பது என்ன, சேகர் கேட்ட மாதிரி ஆசைதான் மறுபிறவிக்கு காரணமாக, அல்லது ரமேஷ் சொன்ன மாதிரி தற்கண வாழ்வினை என்னென்னா, எல்லாருக்கும் இது பொதுவான ஒரு செய்தியாகவே இறைவன் நமக்கு அறிவித்திருக்கிறான். எனக்கும் அது புதிய செய்தியாகவே இருக்கிறது. இந்த செய்தியில் நான் வாழ்வதற்கு இறைவன் எனக்கு அருளை தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் அதில் வாழ்கிறேன். இப்போ இந்த கேள்விகளை கேட்டதன் மூலமாக எனக்கும் புதிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் அமைத்து தந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நானே இதை புதிய அறிவாக காண்கிறேன். மிகச்சிறந்த கேள்விகளை கேட்டவங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இறைவன் எல்லா புறங்களிலிருந்தும் அளிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த அழகிய காலை பொழுதில் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோமாக. இறைவன் போதுமானவன்.